ராஷி விநேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாதாம் மில்க். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாதாம், மில்க், சாஃப்ரான், சுகர். இப்போ இதை பண்ணுறதுக்கு வந்து நான் பாதாமை வந்து முத நாளே வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு 20 பாதாம் கிட்ட ஊற வச்சு நல்லா நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கும். யூஸ்வலாக பாதாம் மில்க்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பாதாம் மில்க் பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த வெளியில் ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்டியான பாதாம் மில்க்காக நமக்கு இருக்காது. இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே, நம்ம எப்படி வெளில வாங்கி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஊற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 20 பாதாம்ஸ் இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அதோடு அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு மில்க்கு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். மீன்வேல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மில்க் வந்து பாயில் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். 20 பாதாமுக்கு வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். இதை நம்ம அதுக்குள்ளே இதை கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்டாக எடுத்துடலாம். ஸோ நம்மளோட மில்க் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இல்லை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை கிரைண்ட் பண்ணி பாயில் பண்ணும்போது அந்த பாதாமோட ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறப்ப என்ன டேஸ்ட்டில் இருக்குது அதே டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை நான் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் சாஃப்ரான் போட்டுக்கிறேன். பாதாம் மில்க்கு ஃபெஸ்ட்டு பாதாம் மில்க்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு ஃப்ளேவரிங்கை கொடுக்குறதே இந்த சாஃப்ரான் தான். ஸோ அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், பாதாமை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை குழந்தைங்களுக்கு பவுடரில் மில்கில் ஆற்றி கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தா பசங்களுக்கு அது வாயில் கிரஞ்சியாக படும்போது அதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பண்ணி கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இன்னொரு கிளாஸ்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா பாதாம் போட்டிருக்கதே தெரியாது, நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு நினச்சோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான பாதாம் மில்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக நம்ம கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான ரெசிப்பியோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.